Hi students. Good morning to all. Welcome to our third standard science class. Today we are going to see the lesson plants, part two. First of all, we see a small recap section. In last class, we learn about parts of the plants. Name the parts of the plants: flower, leaf, seeds, fruit, stem, root. ரூட் நேம் த டைப்ரூட் பிட்வீன் அபோவ் த கிரவுண்ட் அவிசின்யா பிளான் இருக்கிற ரூட் வந்து சாயிலுக்கு மேலே இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் ஸ்டெம் ஸ்டெம் எப்படி இருக்கும் அதனுடைய என்னென்ன

ஸ்டேமன் பிஸ்டல் பெட்டல் செப்பல் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இத பத்தி எல்லாம் சரிங்களா நவ் கோயிங் டாபிக் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட் பிளான்ஸ் அண்ட் தட் டெரஸ்ட்ரியல் ஆர் லேண்ட் பிளான்ஸ் பிளான்ஸ் இன் டெசர்ட் பிளான்ஸ் ஆன் மவுண்ட் பிளான்ஸ் இன் பிளான்ஸ்

நிறைய ஃப்ரூட்ஸில் என்ன இருக்கும் சீட்ஸ் இருக்கும் சம் ஃப்ரூட்ஸ் ஹேவ் ஒன்லி ஒன் சீட் எக்ஸாம்பிள் ஆப்ரிக்கா மேங்கோ கோகனட் அண்டு பீச் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் ஒரே ஒரு சீட் தான் இருக்கும் சம் ஃப்ரூட்ஸ் ஹேவ் மெனி சீட்ஸ் மெனினா என்ன நிறைய சீட்ஸ் நிறைய சீட்ஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எது எது எக்ஸாம்பிள் பப்பாயா வாட்டர் மெலன் அண்டு ஆரஞ்சு

தட் டு நாட் ஹாவ் சீட்ஸ் சீட்ஸ் இல்லாத ஃப்ரூட்ஸ்னே கேட்குறாங்க என்னென்ன நம்ம பார்த்தோம் பைனாப்பிள் பனானா ரைட் அவுன் தேம்ஸ் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் ட்ரீஸ் தட் யூ ஹவ் நெவர் சீன் பட் ஹவ் டேஸ்டட் தேர் ஃப்ரூட்ஸ் நம்ம அந்த மரத்தை பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் அதில் வந்து பழத்தை நம்ம சாப்பிட்ருப்போம் அது மாதிரி பழம் எது பைனாப்பிள் ஆப்பிள் ஆரஞ்சு லெட்டஸ்ட் டூ கனெக்ட் த லீஃப் வித் இட்ஸ் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் ஒவ்வொன்று நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரீயோட லீஃப் வந்து எந்த ஷேப்பில் இருக்கும் நமக்கு நல்லா தெரியும் அந்த fruit ஃப்ரூட்டையும் நம்ப கனெக்ட் பண்ணணும் சரிங்களா first one பாருங்க இந்த leaf என்ன leaf? ப்ராடாக பெருசாக இருக்கா என்ன leaf? banana leaf, banana leaf, எதோட கனெக்ட் பண்ணும் பனானா செகண்ட் ஒன் பப்பாயா leaf. பப்பாயா லீஃப் எதோட கனெக்ட் பண்ணும் பப்பாயா ஃப்ரூட்டோட கனெக்ட் பண்ணணும் தேர்ட் ஒன் மேங்கோ லீஃப் மேங்கோ லீஃப் எதோட கனெக்ட் பண்ணும் மேங்கோ ஃப்ரூட்டோட கனெக்ட் பண்ணணும் ஃபோர்த் ஒன் வாட்டர் மெலன் லீஃப் அது அது வந்து எதோட கனெக்ட் பண்ணும் வாட்டர் மெலன் ஃப்ரூட்டோட கனெக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் டாபிக் பிளான்ஸ் அண்ட் த ஹேபிட் பிளான்ஸ் க்ரோ ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் ஆன் எர்த் ஆன்

பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம் வாட்டரில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்கிறோம் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா லேண்டில் இருக்கிற பிளான்ஸ்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஸ்பெஷல் கேரக்டரோட இருக்கும் வாட்டரில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் அதுக்கு தகுந்தார் போல் ஸ்பெஷல் கேரக்டரில் இருக்கும்னு சொல்கிறாங்க சரிங்களா த நேச்சுரல் ஹோம் ஆஃப் பிளான்ட் இஸ் கால்ட் இட்ஸ் ஹேப்பிட்டட் அதாவது இயற்கையாக பிளான்ஸ் எல்லாம் வாழ்கிறதுக்கு இருக்கிற இடம் தான் என்னன்னு சொல்கிறோம் ஹாப்பிட்டட் பிளான்ஸ் மேக் சூட்டபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் வித் தர் சரவுண்டிங் டு மீட் த ரெக்யர்மெண்ட் திஸ் இஸ் நோன் அஸ் அடாப்ஷன் பிளான்ஸ் எல்லாம் தங்களோட தேவைக்கு பார்த்தீங்கன்னா தேவைக்கும் சூழ்நிலைக்கும் ஒத்திசேர்ந்து வாழ்து சரிங்களா இதனே தான் என்ன சொல்கிறோம் நம்ம அடாப்ஷன் அப்படிங்கிறோம் பிளான்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு தகுந்தாறு போல சூழ்நிலைக்கு தகுந்தாறு போல அட்ஜஸ்ட் பண்ணி லீவ் பண்ணுது அதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அடாப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா

இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேஸ்லேயும் ஒவ்வொரு பிளான்ஸ் வந்து வளர்த்து தக்கன அதனுடைய உடலமைப்பு இருக்கும் அடாப்ஷனோடு இருக்கும் சரிங்களா அதுதான் லெட்டஸ்ட் லேர்ன் அபவுட் த அடாப்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் லேண்ட் பிளான்ஸ் லேண்ட்ஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் பிளான்ஸை பற்றி நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு லேண்ட்லேயும் பார்த்திங்கன்னா எது மாதிரி பிளான்ஸ் இருக்குது அது எப்படி லீவ் பண்ணுது அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அதனுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் லேர்ன் பண்ண போகிறோம்

இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் பிளான்ஸ் இன் டெசர்ட் டெசர்ட்ல லீவ் பண்ணுற பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அது டெசர்ட்னாவே எப்படி இருக்கும் ட்ரையாக இருக்கும் ஹாட்டாக இருக்கும் அங்கெல்லாம் மணலாக தான் இருக்கும் அங்கே மழையோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் டெம்ப்ரேச்சர் வந்து எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் அதனோட அங்கே பார்த்தீங்கன்னா வாட்டருக்கே என்ன வரும் தட்டுப்பாடு வரும் இதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே பிளான்ஸ் வந்து லீவ் பண்ண முடியும் எந்த வகையான பிளான்ஸ்லாம் அங்கே லீவ் பண்ண முடியும்னு நம்ம பார்க்கலாம் Let us see how these plants have adapted to this habitat. Leaves are changed to spins to reduce the loss of water. Loss of water வந்து குறைக்கிர்துக்காக அந்த leaf வல்லாமே என்னாவம் மாரி இருக்குனாம் முள்ளாம் மாரி இருக்குன் சொல்கிறாங்க. The stem is green and fleshy. They store water and produce food. இது பார்த்திக்கு நான் இது stem வந்து எப்படி இருக்கும் green colourல் இருக்கும் ஃப்ளஷ்ஷி ஃப்ளஷின்னு நம்ம முன்னையே பார்த்தோம் எப்படி இருக்கும் ஃப்ளஷ்ஷி அப்படின்னா சதை பற்றுள்ள அப்படின்னு பார்த்தோமா ஃப்ளஷியா இருக்கும் தே ஸ்டோர் வாட்டர் அண்ட் ப்ரொடியூஸ் ஃபுட்டு இது வந்து என்ன பண்ணுது வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது மேலும் என்ன பண்ணுது ப்ரொடியூஸ் ஃபுட்டு ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குது தீஸ் பிளான்ஸ் ஹாவ் எ லாங் ரூட் தட் கோஸ் டீப் இன் டு த சாயில் அதாவது இந்த மாதிரி பிளான்ட் எல்லாம் என்ன பண்ணுது இதனுடைய ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமா போகும் தட் கோஸ் டீப் இன் டு த சாயில் இதனுடைய ரூட் எப்படி இருக்கு ரொம்ப ஆழமாக போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க லாங் ரூட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா எக்ஸாம்பிள் ஒபன்ஷியா டேட் பிளம் அண்ட் ஆலுவா பிளான்ஸ் ஆன் மௌண்டன் அடுத்து மவுண்டன்ஸ்ல லீவ் பண்ற பிளான்ஸை பத்தி பார்க்கலாம் தீஸ் பிளான்ஸ் க்ரோ இன் கோல்ட் அண்ட் ஃப்ரீசிங் பிளேசஸ் THERE IS A COOL தேர்ஸ் கூல் MOUNTAIN இன் மேஸில் இருக்கிற PLANTS எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் ஃப்ரீசிங் பிளேசஸில் வளர்கிற அளவுக்கு அடாப்ட் ஆகிருக்கும் இங்க வெதர் எப்படி இருக்கும் அப்படின்னா கூலிங்காக இருக்கும் சரிங்களா LET US SEE HOW THESE PLANTS HAVE அடாப்டட் TO THIS habitat. இந்த மவுண்டனில் லீவ் பண்ணுற PLANTS எல்லாம் என்னென்ன தகவமைப்பு பெற்றிருக்குதுங்கிறத கீழே பார்க்கலாம் சரிங்களா These ட்ரீஸ் ஆர் கோனிக்கல் in shape. திஸ் ஷேப் ஹலோ ஸ்னோ டு ஸ்லைட் ஃப்ரம் ட்ரீஸ் ஈஸிலி இங்கே இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் என்ன ஷேப்பில் இருக்குன்னா கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும் ஏன் கோனிக்கல் ஷேப்பில் இருக்குது இங்கே கொட்டுற பனியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மரத்து மேலே விழும்போது மரத்தில் தங்காது கோனிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால அப்படியே வழிஞ்சு கீழே வந்து விழுந்துடும் சரிங்களா அந்த பனி எல்லாம் கீழே வந்து விழுந்துடும் அதுக்கு தகுந்த மாதிரி கோனிக்கல் ஷேப்பில் இங்கே இருக்கிற மரம் எல்லாம் இருக்குது நீட் இல் லைக் லீவ் ஹெல்ப் தம் டு சர்வே இன் கோல்டு கண்டிஷன்ஸ் லைக் ஸ்னோ இங்கே இலையெல்லாம் எப்படி இருக்குது ஊசி மாதிரி இருக்கும் அந்த ஊசி மாதிரி இருக்கிறது எதுக்கு அப்படின்னா அந்த பிளான்டெல்லாம் இருந்து தனக்கு பாதுகாத்துக்கொள்ள தான் இலையெல்லாம் ஊசி மாதிரி அந்த மவுண்டன் பிளேஸ்ல இருக்கிற பிளான்ஸில் இருக்குது தீஸ் ட்ரீஸ் டு நாட் சீட் லீவ்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் இருக்கிற இலைகள்லாம் சீக்கிரமாக உதிராது ரொம்ப நாளைக்கு உதிராமல் இருக்கும்னு சொல்கிறாங்க தே ஹாவ் கோன்ஸ் இன்ஸ்ட் ஆஃப் ஃப்ளார் தீஸ் கோன்ஸ் ப்ரொடெக்ட் த சீட்ஸ் டூரிங் ஹார்ஸ் விண்டர் இந்த மவுண்டன் பிளான்ஸ்லாம் ஃப்ளார்க்கு இதில் கோன்ஸ் தான் இருக்கும் ஏன் கோன்ஸ் இருக்குது அந்த பனியிலிருந்து அந்த விதைகளை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த மரத்தோட பூக்கள் எல்லாம் கோனாக மாறி இருக்கு எக்ஸாம்பிள் பைன்ட்ரீ இந்த பைன்ட்ரீ பாருங்கள் என்ன ஷேப்பில் இருக்குது கோணிக்கல் ஷேப்பில் இருக்குது இதனுடைய எல்லாம் பாருங்கள் ஊசி மாதிரி இருக்குது அதில் இருக்கிற பூலாம் எப்படி இருக்கும் கோன் மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்தது பிளான்ஸ் இன் ப்ளைன்ஸ் பிளைன்ஸ் அப்படின்னா சமவெளின்னு சொல்கிறோம் சமமாக இருக்கிற பகுதியை தான் நம்ம பிளைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பிளான்ஸ் இஸ் பிளைன்ஸ் நீடு டு அடாப்ட் டு போத் ட்ரை கண்டிஷன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் அதாவது பிளைன்ஸில் லீவ் பண்ணுற பிளான்ஸ் எல்லாமே ட்ரை கண்டிஷன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரை தாங்குகிற அளவுக்கு அந்த பிளான்ஸ் எல்லாம் இருக்கும் வறட்சி மற்றும் அதிக வெப்பத்தையும் தாங்குகிற அளவுக்கு அந்த பிளான்ஸ் எல்லாம் சக்தி வாய்ந்ததாக இருக்குன்னு சொல்கிறாங்க தே க்ரோ இன் வார்மர் கிளைமேட் அண்ட் யூஸ்வலி சீட் தேர் லியூஸ் இன் விண்டர் டு ப்ரொடெக்ட் தம் செல் ஃப்ரம் கோல்டு இந்த எல்லாம் என்ன ஆகுது சம்மரில் தன்னை வெயிலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு விண்டர் சீசன்லேயே தன்னுடைய இலையெல்லாம் அந்த பிளான்ஸ் வந்து உதிர்த்துருது தே ஹேவ் ஃப்ளாட் அண்டு ப்ராட் லீவ்ஸ் இந்த பிளான்ஸோட லீவ்ஸ் எல்லாம் தட்டையாகவும் பெருசாகவும் இருக்கும் தே ஹேவ் திக் அண்டு உட்டி ஸ்டெம் இங்கே ஸ்டெம் எப்படி இருக்குது உட்டியாக இருக்குது தடிச்சு பருமன கட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் மேங்கோ பேனியன் டீக்

கோஸ்டல் ஏரியா அப்படின்னா கடலோர பகுதிகள் கடலோர பகுதிகள் இருக்கிற பிளான்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தே ஆர் டால் அண்ட் மோஸ்ட்லி ஸ்ட்ரைட் இங்கே லீவ் பண்ணுற பிளான்ஸ் எல்லாம் டாலாகவும் ஸ்ட்ரெயிட்டாகவும் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க த லீவ்ஸ் ஆர் கால்டு ஃப்ராண்ட் இதில் இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் பறந்து பெருசாக காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனை வந்து நம்ம ஓலை அப்படின்னு சொல்லுவோம் த ஃப்ராண்ட் லுக் லைக் ஃபதர்ஸ் மீண்டு டு ப்ரொடக்ஷன் ஃப்ரம் விண்டு ஏன் இந்த ஃப்ரான்ட் எல்லாம் ஃபெதர்ஸ் மாதிரி இருக்கு ஏன்னா காற்று வேகமாக அடிக்கும் பொழுது அந்த மரத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மரத்தில் இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் ஃபெதர்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க தீஸ் பிளான்ஸ் டாலரேட் டூ சலைன் வாட்டர் எக்ஸாம்பிள் கோக்கனட் ட்ரீ இந்த பிளான்ஸ் எல்லாம் சால்ட்டு வாட்டரையும் டாலரேட் பண்ணி லீவ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் என்ன கோகனட் ட்ரீ கோக்கனட் ட்ரீ எப்படி இருக்கும் ஸ்ட்ரைட்டாக டாலாக இருக்கும் மேட்ச் த பிளான்ஸ் வித் தர் லிவிங் பிளேசஸ் இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம் எந்தெந்த பிளேஸில் என்னென்ன பிளான்ஸ்லாம் லீவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அதை வந்து நாம் இப்போ மேட்ச் பண்ணோம் டெசர்ட்ல எந்த பிளான் லீவ் பண்ணுது ஒப்பன்ஷியா மவுண்ட்ஸில் பைன் ட்ரீ பிளைன்ஸில் பேனியன் ட்ரீ கோஸ்டல் ஏரியாஸில் கோகனட் ட்ரீ லெட்டஸ்ட் ட்ரை

கோஸ்டல் ஏரியாவில் லீவ் பண்ணுற பிளான்ஸ் எல்லாம் சால்ட்டு வாட்டரையும் டாலரேட் பண்ணி லீவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க அதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் மவுண்டன் பிளான்ஸ் ஹவ் நீடில் லைக் லீவ்ஸ் மவுண்டனில் இருக்கிற பிளான்ஸோட லீவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் நீடில் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் டீக் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டெசர்ட் பிளான்ட் டீக் பிளான்ட் வந்து டெசர்ட்டில் லீவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் தான் என்ன இன் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சரிங்களா அடுத்தது எதுன்னு எடுத்து நம்ம ரைட் பண்ணோம் மேங்கோ ஒப்பன்சியா டீக் டேர்மரின் மேங்கோ எல்லாமே எதில் வாழும் பிளைன்ஸ்ல லீவ் பண்ணுற பிளான்ஸ் ஒப்பன்சியா வந்து டெசர்ட்ல லீவ் பண்ணுற பிளான்ட் அதனால இதில் ஆர்ட் ஒன் எது ஒப்பன்சியா ஒப்பன்சியா ஆலிவேரா பைன் பிளம் ஒப்பன்சியா ஆல்விரா டேட் பிளம் எல்லாமே டெசர்ட்ல லீவ் பண்ற பிளான்ஸ் பைன் ட்ரீ வந்து பிளேன்ஸ்ல லீவ் பண்ணும் சர்க்கிள் த பிளேஸ் விச் ஆர் லேண்ட் ஹேபிட்ஸ் இதுல எது எது லேண்ட் ஹேபிட்ட கேட்கறாங்க ஃபாரஸ்ட் பாண்ட் மவுண்டன் ரிவர் ட்ரீ ஓசன் டெசர்ட் கேவ் இது எது எது லேண்ட் ஹேபிட்ட எழுதணும் ஃபாரஸ்ட் மவுண்ட் ட்ரீ desert cave Idelame land habitats do you understand this class okay students let us see conclusion what we learn in this class fruits and seeds plants and their habitat terrestrial or land plants let us see evaluation the natural home of a plant is called its dash habited next question das is a fleshy part of the plant fruit next question an example of many seeded fruit is das pomegranate next question most plants grow from the das seed okay students Remaining topics we will see in the next class. Thank you.